சிவாய நம திருச்சிற்றம்பலம் ஞான ஞானகுருவாகவும் எம்மை வழிநடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி இன்றைய ஞான சிந்தனையில் சிவபோகசாரம் என்னும் நூலில் இருந்து ஐம்பத்தி எட்டாவது பாடலை சிந்திக்க இருக்கின்றோம் அரணங்கள் தாம் எரித்த அத்தரே என்னுள் கரணங்கள் ஓட்டும் வகை காட்டீர் கரணங்கள் நீ அதுவாய் நில்லாமல் நின் அறிவை கண்டு அருளில் போய் அதுவாய் நின்றுவிட போம் இன்றைய பாடல் வந்து ஒரு வினா விடையாக அமைத்து கொடுத்திருக்கின்றார் குருமுதல்வர் முதல்வர் பாத்தீங்கன்னா முதல்ல மாணாக்கன் வந்து குருநாதரிடம் வினா எழுப்புகின்றார் என்ன வினா அப்படின்னா எனக்குள்ள இந்த கரணங்கள் இருக்கே இதை எல்லாத்தையும் விட்டு நான் ஒழிந்து வெளியில் வரும் நாள் எப்படி எப்படி அதில் இருந்து நான் வெளியில் வர வேண்டும் சொல்லி அருள் செய்ய வேண்டும் என்று குருநாதரின் திருவடிகளுக்கு வைக்கின்ற ஒரு விண்ணப்பம் அடுத்த இரண்டு வரிகள் வந்து அதற்கு பதிலாக அமைத்து அந்த அந்த வகையில் அமைத்து கொடுத்திருக்கின்றார் இந்த பாடலை அதுல ஆசிரியரை எப்படி சொல்கிறாரு பாருங்க குரு இல்லையா குருவும் சிவமும் வேறு வேறு இல்லை அப்படிங்கிறத நம்ம அருளாளர்கள் நம்மளுடைய குரு முதல்வர்கள் இவங்க எல்லாருமே அதை அருளி செய்திருக்கிறத பார்க்குறோம் அரணங்கள் மூன்றும் எரித்தாய் சரணம் என்று நமக்கு இதே நம்மளுடைய திருவாவடுதுறை ஆதீனத்தின் குரு முதல்வரும் பாடுவதை நாம் பார்க்க முடிகின்றது அதாவது ஒரு குருநாதரை பார்த்து மூன்று அரணங்கள் மூன்று கோட்டைகளை அதாவது முப்புறங்களை எரித்தவன் நீதானே என்று குருநாதரை பார்த்து பாடும் விதமாக அப்போ நமக்கு இங்கே ஒரு கேள்வி வரலாம் குருநாதராக எரிச்சாரு சிவபெருமானில் எரிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு சிவமும் குருவும் வேறு இல்லை என்பதை உணர்ந்து அதன் வழி வாழ்ந்தவர்கள் நம் முன்னோர்கள் என்பதையும் மறந்துவிடக்கூடாது அதே குறிப்பை தான் இங்கே சொல்கிறார் பாருங்க அரணங்கள் தாம் எரித்த அத்தரே என்று என்று அழைக்கின்றார் அத்தா என்று என்பது வந்து கருணையின் வடிவம் அதாவது கருணை அன்பு இதன் வடிவமாக அத்தா என்று சொல்லும் வழக்கம் உள்ளது இதில் அரணங்கள் தாம் எரித்த அத்தா இது ஒரு முரணாக வர்ற மாதிரி தெரியும் அத்தாய் என்றால் அன்பு உடையவன் கருணை உடையவன் அவன் வந்து மூன்று கோட்டைகளை எரித்தான் அப்படின்னு சொன்னால் அது எங்கெங்க நம்மளுக்கு வந்து பொருத்தமாகவே இல்லையே கருணை அப்படின்னாக்க எரிக்கக்கூடாது இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரலாம் ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும் பெருமான் செய்கின்ற அனைத்தும் கருணை தான் அதாவது ஒன்று அறக்கருணை அல்லது மரக்கருணை இரண்டுமே கருணை தான் இப்போ நமக்கு வந்து ஒரு உடல் நோயின்னு சொல்லிட்டு கிட்ட போறோம். அப்படின்னா அவர் ஒன்று மருந்தை கொடுப்பாரு கசப்பான மருந்தா கொடுக்கலாம் அல்லது இனிப்பான மருந்தா கொடுக்கலாம் இரண்டுமே கருணை தானே நமக்கு உடல் நலம் சரியாக வேண்டும் என்ற கருணை தான் அறுவை சிகிச்சை செய்கின்றார் அதுவும் கருணை தான் அதே மாதிரிதான் சிவபெருமான் நமக்கு என்ன நோயோ அதற்கு ஏற்ப அறுவை சிகிச்சை செய்கின்றார் அதைத்தான் கருணை என்று நாம் பார்க்கின்றோம் கருணை உடையவன் என்பதனால தான் மூன்று புறங்களை எரி எரிக்கின்றார் இந்த மூன்று புறங்கள் என்று சொல்லப்படுவது நம்மளுடைய ஆணவம் கன்மம் மாயை என்று சொல்லப்படுவது இதை அழகாக நமக்கு எடுத்துச் சொல்லியவர் பத்தாம் திருமுறையில் திருமூலதேவன் ஆயினார் முப்புரங்கள் முப்புரங்கள் என்று சொல்லப்படுவது மும்மல காரியம் என்ற ஒரு குறிப்பை நமக்கு அழகாக எடுத்து சொல்லி அருள் செய்கின்றார் ஆக இந்த மூன்று மலங்கள் என்று சொல்லப்படுகின்ற ஆணவம் கண்மம் மாயே என்பதை எரித்தவர் யார் என்றால் எங்கள் சிவபெருமான் ஏன் அப்படின்னா இந்த மூன்றையும் எரித்தால்தான் நாங்கள் இந்த கருவியில் கருவிகரணங்களில் அடிமைப்பட்டு கிடப்பதில் இருந்து வெளியில் வர முடியும் ஏன்னா அந்த ஆணவம் கண்மம் மாயை என்ற மூன்று பொருள் பார்த்தோம் இதில் பார்த்தீங்கன்னா இந்த அதாவது மூன்று மலங்கள் மூன்று பொருள் என்று சொல்வதை விட மூன்று மலங்கள் இந்த மூன்று மலங்களில் நாம் கொஞ்சம் யோசித்து பார்த்தோம்னா இந்த மாயாமல காரியம் மாயாமல காரியம் என்று சொல்லுகின்றோம் இல்லையா அதுதான் நம்மை சுற்றி இருக்கின்ற தனுக்கரண போகமாக உருப்பெறுகின்றது இப்போ இந்த தனுக்கரண போகத்தில் நாம் இருக்கின்றோம் இது ஒரு விதமான மயக்கம் இது எதனால் ஏற்படுகின்றது அப்படின்னா நம்மளுடைய கண்ம வினை காரணமாக ஏனா எப்படிப்பட்ட வினை எடுத்திருக்கின்றோமோ அந்த வினையை கழிப்பதற்கான தனு கரண புவன போகத்தை பெருமான் படைத்து அருள் செய்கிறார் இன்னைக்கு நாம் வாழ்கிற இந்த உலகத்திலேயே நாம் பார்க்க முடிகின்றது ஏனா சில உயிர்கள் வந்து கடலுக்கு அடியில் பிறக்கின்றது அதோடைய தனு வேற கரணம் வேற போ போகம் வேற புவனம் வேற ஏன்னா நீர் வாழ்வன இல்லையா அதே மாதிரி ஆகாயத்தில் வாழ்கின்ற கிருமிகளாக இருந்தாலும் அது உடைய தனு கரணபுவன போகம் வேறு மனிதர்கள்லையே எத்தனை விதம் பாருங்க இப்போ நாம் வந்து அழகான நம்ம நம்ம ஊரை மாதிரி ஒரு அற்புதமான ஊர் இந்த உலகத்தில் கிடையாதுன்னு சொல்கிற அளவுக்கு நாம் ஏஷியா ஏஷிய நாட்டில் இந்த இடத்துல பிறந்திருக்கிறோம் இதில் வந்து தட்பவெட்ப நிலை எல்லாமே ஒரு மனித வாழ்க்கைக்கு ஏற்றதாக இருக்கின்றது ஆனால் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா சில உயிர்கள் ரொம்பவே அதாவது மைனஸ் நாற்பது டிகிரி வர்ற அளவுக்கு உள்ள ஊர்களில் பிறக்குறாங்க யோசிச்சு பாருங்க அதற்கான தனியான ஒரு உடை அவர்கள் அணிந்து கொண்டு அந்த தட்பவெட்ப நிலையிலேயே அவர்கள் இருக்கின்றார்கள் ஆக தனு கரண புவன போகம் என்று சொல்லப்படுவது வினை காரணமாக பெருமான் ஊட்டி வைக்கின்றான் இப்போ அடுத்தது கேட்கலாம் ஏங்க வினை செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனவன் தான் காரணம் யோசித்து பார்த்தா ஆணவத்தின் காரணமாகத்தான் வினையை ஈட்டுகின்றோம் வினையின் காரணமாக தனு போவன போகத்தை பெருமான் கொடுக்கின்றான் ஆக இது வந்து ஒரு முடிவில்லாத வட்டமாக சென்று கொண்டிருக்கின்றது ஆங்கிலத்தில் விஷய சைக்கிள்னு சொல்லுவோம் இல்லையா அதே மாதிரி ஒன்று மாற்றி ஒன்று ஒன்று மாற்றி ஒன்றுன்னு வந்துக்கிட்டே இருக்குது இப்போ இந்த செயினை ஒரு இடத்துல உடைக்கணும் அப்படின்னா அதற்கு என்ன செய்யணுன்னா ஆணவத்தை தான் செய்ய முடியுமான்னா செய்ய முடியாது கண்மத்தை எதா செய்ய முடியுமான்னா செய்ய முடியாது ஆனா நாம் செய்யக்கூடியது என்னன்னா இந்த மாயாமலம் என்று சொல்லப்படுவதில் இருந்து நம்மை கொஞ்சமா வெளியில் கொண்டு வர முடியும் இதற்கு இரண்டு வழிகள் சொல்லும் வழக்கமும் நம்ம சைவ சித்தாந்தத்துல பார்க்குறோம் அதாவது ஒன்னு எதுவுமே என்னது இல்ல இது எதுவுமே எனக்கு வேண்டாம் அப்படின்னு முற்றிலுமாக துறந்து விட்டு காட்டிலையும்ையும் மலையிலையும் போய் உட்காந்துட்டு தியானத்தில் உட்காந்துட்டு பெருமானையே நினைத்து கொண்டு தீ வளர்த்து அதுக்கு நடுவில் நீருக்கு நடுவில் நின்று தியானம் செய்வது இது ஒரு வகை இது எதுவுமே எனக்கு வேண்டாம் என்று விட்டு செல்லும் நிலை ஒரு நிலை இன்னொரு நிலை நம்பி ஆரூரர் போல அனைத்தும் எனக்கு வேண்டும் என்று சொல்லி ஆனால் பற்றில்லாமல் இருக்கின்ற நிலை அவருக்கு என்ன இல்லை ராஜா வீட்டில் வளர்றாரு வைதீக குடும்பத்தில் பிறந்தார் சிவாச்சாரியார் குடும்பத்தில் பிறந்தார் ஆக வைதீக திருவும் அதே நேரத்தில் மன்னனுடைய திருவும் சேர்ந்து அவர் வளர்கின்றார் இரண்டு மனைவிகள் எல்லா ஊருக்கும் சென்று கோயில் கோயிலாக அவரால் சென்று பாட முடிந்தது பெருமான் கேட்ட மாத்திரத்தில் அனைத்தையும் கொண்டு வந்து கொடுத்து அருள் செய்தார் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாலும் பற்றில்லாமல் இருந்தார் என்பது அவருடைய ஒவ்வொரு பதிகத்திலையும் நாம பார்த்து உணரக்கூடிய ஒரு விஷயம் ஒவ்வொரு பதிகத்திலையும் பொன் வேண்டும் என்று அவர் பாடுகின்ற பாட்டில் கூட நிலையில்லாமையே சொல்றாரு நிலையில்லாமைக்கு என்று தனியான ஒரு பாடலை வைத்திருக்கின்றார் பெண் இன்பத்தோடு சேர்த்து இந்த உலகியல் இன்பத்தோடு சேர்த்து பெருமானின் இன்பத்தையும் சேர்த்து பாடுகின்றார் இப்படிப்பட்ட ஒரு மனநிலை யாருக்கு வரும் அப்படிங்கிறத நாம் யோசித்து பார்க்கணும் ஆக எல்லாத்துலேயும் அழுந்தி இருந்தும் அதில் அழுந்தாமல் அந்த தாமரை இலை தண்ணின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி அந்த தாமரை இலை போல ஒட்டாமல் இருக்கின்ற ஒரு வாழ்க்கையையும் வாழ முடியும் என்று காட்டியவர் தான் நமக்கு நம்பி ஆரூரர் ஆக இந்த தனுக்கரண புவன போகத்தில் இருந்து நாம் வெளியில் வருவதற்கு இந்த மாயா மலத்தில் இருந்து நாம் வெளியில் வருவதற்கு இரண்டு வழிமுறைகள் நாம் எடுக்க முடியும் ஒன்று அனைத்தையும் துறந்துவிட்டு செல்லுவது அது சைவ சித்தாந்தத்திற்கு ஒத்துவராத ஒரு விஷயம் ஆனால் அனைத்திலும் இருந்து கொண்டே ஆனால் பற்றில்லாமல் இருப்பதுதான் சிறந்த வழி என்பதைத்தான் நமக்கு அருளாளர்கள் அனைவரும் எடுத்துக்காட்டிய ஒரு விஷயம் என்பதை மறந்துவிடக்கூடாது சரி இப்போ இதில் இருந்து நான் வெளியில் வருவதற்கு எனக்கு ஒரு உபாயம் சொல்லுங்கள் என்று குருநாதரிடம் மாணாக்கன் கேட்டு வினவுகின்ற ஒரு பாடல் முதல் வரியில என்னுள் கரணங்கள் ஓட்டும் வகை காட்டீர் இந்த கருவிகரணங்கள்னு இருக்கு இல்லையா சாமி இதுல இருந்து என்னை மீட்டு வெளியில் கொண்டு வரும் ஒரு உபாயத்தை எனக்கு சொல்லி அருள் செய்யக்கூடாதா என்று மாணாக்கன் குருநாதரிடம் விண்ணப்பமாக வைக்கின்றார் முதல் வரியில் அதற்கு குருநாதர் சொல்லுகின்ற பதில் பாருங்க கரணங்கள் நீ அதுவாய் நில்லாமல் நானே தான் கரணங்கள் என்று சொல்லுவது போல நில்லாமல் நின் அறிவை கண்டு அருளில் போய் அதுவாய் நின்றுவிட போ நீ என்ன செய்யணும் தெரியுமா ஒரு மாணவனாக இருந்து நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா உன்னை சுற்றி இருக்கின்ற இந்த கரணங்கள் தனு கரண போகம் எதுவுமே நீ இல்லை என்பதை உணர வேண்டும் அதில் அழுந்தி இருந்தாலும் இது நான் இல்லை என்பதை உணர வேண்டும் அதற்கு எ எப்படி வந்து அந்த அந்த அறிவு நமக்கு கிடைக்கும் என்றால் பெருமானின் கருணை இருந்தால் தான் கிடைக்குமே ஒழிய இல்லைன்னா அதுவும் கிடைக்காது நமக்கு ஏன்னா இது அனைத்தும் பெருமானின் கருணை என்பதை மறந்துவிடக்கூடாது ஆக கரணங்கள் கரணங்கள் கொண்டு நாம் ஒரு விஷயத்தை சுகிக்கும் போது அதுதான் நான் என்பதில் விடாமல் அப்ப நாம் சாப்பிடும்போது பெருமானின் கருணையினால் இன்று எனக்கு இந்த உணவு கிடைத்தது பெருமானின் கருணையினால் அது ருசியாக இருக்கின்றது அனைத்தும் திருவருள் என்று உண்ண வேண்டும் நல்ல ஒரு வாசனை வந்தது அப்படின்னா பெருமானின் கருணையினால் இந்த வாசனையை என்னால் முகன முகர முடிகின்றது அப்படின்னு சொல்லி அதையும் அங்கே பெருமானின் திருவடிகளுக்குத்தான் நாம் ஒரு அதாவது விண்ணப்பம் என்று சொல்லுவதை விட இது அவனது கருணை என்ற ஒரு எண்ணத்தோடு நாம் அனைத்தையும் ரசிக்க வேண்டும் ருசிக்க வேண்டும் அதை சொல்லிட்டு பாருங்க நின் அறிவை கண்டு அருளில் போய் அதுவாய் நின்றுவிட நீ என்ன பண்ணணும் அருள் என்று சொல்லப்படுகின்ற பெருமானின் திருவடி இன்பத்திலேயே திளைத்து இருக்க வேண்டும் ஆனால் அதுக்கு பெருமானின் கருணைதான் காரணமாக இருக்க முடியும் பெருமான் நினைத்தால் மட்டுமே செய்யக்கூடிய விஷயங்கள் இது எல்லாமே ஆக நாம் என்ன செய்யணும்னா இந்த விண்ணப்பத்தை பெருமானின் திருவடிகளுக்கு வைக்கணும் சாமி எனக்கு இந்த கரணங்களால் வருகின்ற இன்பமும் துன்பமும் தேவையில்லை இது நானா நானாக இருந்து விடாமல் என்னை மீட்டு வெளியில் கொண்டு வா என்று பெருமானின் திருவடிகளுக்கு ஒரு விண்ணப்பமாகத்தான் நாம் தினமும் வைத்து அதில் இருந்து வெளியில் வருவதற்கு முயற்சிகளை செய்ய வேண்டியிருக்கின்றது ஏன்னா நாம் இன்னும் அந்த சீவன் முத்தர் நிலை அப்படிங்கிறத எட்டுறதுக்கு ரொம்ப நாள் ஆகும் இல்லையா அப்போ அந்த நிலை எட்டுவதற்கான வழிமுறையை சொல்லி அருள் செய்கின்றார் நமக்கு குரு முதல்வர் இந்த ஐம்பத்தி எட்டாவது பாடலில் தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி சிவசிவ சிவ திருச்சிற்றம்பலம்